இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் ரூபாய் 2000 பணம் பார்த்தீங்கன்னா இனி இவர்களுக்கு கிடைக்காது என்று அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 தவணைகளாக ரூபாய் 6000 பணம் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. இந்த பணம் பார்த்தீங்கன்னா அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா முதல் தவணை ஏப்ரல் 1 முதல் ஜூலை 31 வரையிலும், இரண்டாவது தவணை ஆகஸ்ட் 1 முதல் நவம்பர் 30 வரையிலும், மூன்றாவது தவணை டிசம்பர் 1 முதல் மார்ச் 31 வரையிலும் வழங்கப்படுகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மூலம் விவசாயிகளின் கணக்கு சரிபார்க்கப்பட்ட பிறகு கடந்த 6 மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கோடி விவசாயிகள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் பிஎம் கிசான் பணம் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய குடும்பத்தில் யாராச்சும் அரசு பணியில் இருக்காங்க அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறும் விவசாயிகளாக இருந்தால் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம் கிசான் பணம் வராதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தவணை பிஎம் கிசான் பணம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் தற்போது 11வது தவணை பணம் திடீர்னு வந்திருக்காது. அதற்கான காரணம் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு உடனே பிஎம் கிசான் .gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணலாம் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் என்டர் பண்ணலாம். மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு பிஎம் கிசான் கூட ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை என்டர் பண்ணி கேப்சர் கூட டைப் பண்ணிவிட்டு கேட் டேட்டா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ்னு வரும். அதற்கு கீழே ஃபார்மருடைய நேம் இருக்கும், அவங்களுடைய ஃபாதருடைய நேம், ஸ்டேட், வில்லேஜ் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நெக்ஸ்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் நேம், டவுன் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட், இகேஒய்சி பண்ணிட்டாங்களே என்னென்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் அத்தன்டிகேஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லி வருது, ஆனால் இகேஒய்சி இன்னும் பண்ணல, அதனால் நோன்னு சொல்லியிருக்கு. எலிஜிபிலிட்டி வந்து நோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி இஸ் இன்ஆக்டிவ் டியூ டு இன்எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் போன அக்கௌண்ட் நம்பர் எம்எல்ஏமே இருக்குது. கடைசியாக லேண்ட் சீடிங் பார்த்தீங்கன்னா நோன் இருக்குது, அதாவது தொடர்ந்து அவங்க விவசாயம் பண்ணாமல் தரிசு நிலமாக கிடந்தால் லேண்ட் சீடிங் நோன் இருக்கும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பணம் வராது. உங்களுடைய குடும்பத்தில் யாராச்சும் அரசாங்க வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு பணம் வராது. பட்டா சிட்டா உள்ளிட்ட உங்களுடைய பேர் இல்லைனாலும் உங்களுக்கு பணம் வராது. இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வேளாண் துறை அலுவலகத்தை தான் போய் கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க இதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.